What's up guys? Welcome back to my channel. Ellarum eppadi irukinga? In channel kera pulsa irukinga na andha Sanjana. Innum en channel kera subscribe pannala. Subscribe pannittu pakkathula irukka notification button appadi thatti vechirunga and hope you all are doing good. Yeah guys, innikku vandu enoda pimple journey ah vandu innikku na video ah eduthu podalam na andha yosichirundha. Study stress ellame irundhadnala I could not able to connect you properly, but now I have come with a different video like about my journey. பிம்பிள் ஜர்னி எப்படி இருந்துச்சு, நான் எப்படி நான் அதை வந்து கியூர் பண்ணேன், என்னென்னலாம் நான் வந்து ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது, என்னென்னலாம் கொஞ்சம் திங்ஸ் சேஞ்ச் பண்ணி என் லைஃப் ஸ்டைல் என்ன சேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு யாருக்கும் பிம்பிள் இருந்துச்சுன்னா கவலைப்பட்டீங்கன்னா நோ ப்ளீஸ் டோன்ட், ஜஸ்ட் அ சிம்பிள் திங். ஸோ அது வந்து ஈஸியாக கியூர் பண்ணுறது நம்ம வந்து நம்மளோட பொறுப்பு தான் அது வந்து. ஸோ இன்னமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பிம்பிள் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியாக இருந்துச்சு எனக்கு வந்து டியூரிங் த ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், இங்கே வந்து அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு பிம்பிள்ஸ். ஸோ வந்து பிம்பிளை மறைக்கிறதுக்கே வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு 2-3 லேயர்ஸ்லாம் நான் போட்டு சம்டைம்ஸ் நான் ஸ்கூலுக்கு போவேன், ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது வந்து கியூர் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து, ரொம்ப நாள் இந்த சென்ஸ் எனக்கு வந்து ஐடியா கிடைக்கல எப்படி கியூர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கிண்டல் பண்ணுவாங்க உங்கள் பிம்பிளை வச்சுட்டு, லைக் அதெல்லாம் வந்து யாரும் பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. பிம்பிள்னு இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் சீரியஸாகவும் இருக்கலாம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் அது என்னன்னா ஈஸியாக கியூரபிளாக இருக்கலாம். எனக்கு வந்து அது வந்து எப்படின்னா எனக்கு கியூர் பண்ணவே முடியல நல்ல, அது ஒன்று போனால் கூட திருப்பி வரும், ஒன்று போனால் கூட திருப்பி வரும். ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து, ரொம்ப உங்கள் சீக்ஸாக இருக்கட்டும் உங்கள் வேறு எங்கே ஹெட்லலாம் வரும் எனக்கு. ஸோ அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து கையோ சோப் வச்சிட்டோன்னா அதுவே கொஞ்சம் இன்னும் இரிட்டேஷனாகவும் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றும் கரெக்டாக ஐடியாவும் கிடைக்காது எப்படி அது கியூர் பண்ணலான்னு சொல்லிட்டு. பெரிய எனிமியாக வந்து நெயில்ஸ் தான் எனக்கு, அப்போ நெயில்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான் நெயில்ஸ் வச்சுக்கிட்டது. பை மிஸ்டேக் நம்ம வந்து பிம்பிள் மேலே வந்து நெயில்ஸோ ஏதோ பட்டுருச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த பஸ் வந்து நமக்கு இன்னும் பிம்பிளை வந்து ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து டேண்ட்ரஃப் வந்து பிம்பிளை வந்து இன்னும் அது வந்து என்னோட கேஸ் வந்து டேண்ட்ரஃபும் ஜாஸ்தி வந்து பிம்பிளை வந்து இதாச்சு. ஸோ ஹேர் வந்து க்ளீனாக வச்சுக்கணும், கன்ஃபார்மாக பெட் கவர் மாற்ற சொல்லுவாங்க. ஸோ பெட் கவர் எதுக்கு மாற்றணும்னா நம்ம ஹேர், அதாவது நம்ம ஹேரில் இருக்கிற டர்ட்லாம் ஃபேஸில் வந்துச்சுன்னா பிம்பிள் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பெட் கவர், ஸோ இந்த 3 திங்ஸ் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த ஃபாலோ பண்ணாதான் பிம்பிள் வந்து கொஞ்சம் மாதம் குறையும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் நான் ஒன்றும் நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணி நிறைய குடிக்கணும்னு, எஸ் நான் தண்ணி குடிப்பேன், நீங்களும் தண்ணி குடிங்க. நான் இப்போ வந்து குறைஞ்சிட்டு எனக்கே தெரியல ஏன் தண்ணி வந்து குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு, பட் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க தண்ணி குடி தண்ணி குடின்னு சொல்லிட்டு, நான் தான் கேட்க மாட்டேன். பட் நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோவில் நீங்கள் தண்ணி குடிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நான் வந்து என் ஸ்கின்ல யூஸ் பண்ணது வந்து, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு காட்டுறேன் என் பிம்பிள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு இங்கே வரும், எஸ் இதுலேருந்து இப்போ கிளியர் ஸ்கின்ல எப்படி நான் போனேன், கிளியர் ஸ்கின் இந்த சென்ஸ் எனக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து பிம்பிள் ஃபுல்லாக போயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, அதுவும் வந்து கொஞ்சம் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி வேனிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த பெரிய சேஞ்சே வந்து ஐ யூஸ்ட் ஆலோவேரா ஜெல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒன் செகண்ட், இட் இஸ் நாட் அண்ட் ஸ்பான்சர் வீடியோ, இது நான் யூஸ் பண்ண பற்றி நான் சொல்கிறேன் என்னோட வந்து ஒப்பீனியன். இது வந்து நான் ஹிமாலயா ஆலோவேரா அண்ட் ஃபேஸ் இதில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், நான் சொல்ல தேவையில்லை. என்னோட மேக்கப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்க்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு. அண்ட் ஆலோவேரா ஜெல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் பியூர் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே வந்து ஆலோவேராஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணோன்னா ராவாக கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு வந்து இச்சிங்காக இருக்கோ, எப்போல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்கோ, இல்லாட்டி வந்து சும்மா இருக்கும்போதே நான் வந்து சும்மா ஆலோவேரா வந்து நான் வந்து ரப் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட பிம்பிள் மேலே. ஸோ அது என்னன்னா அது வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிடும் அந்த பிம்பிள். செகண்ட் திங் வந்து ஃபேஸ் வாஷ் கண்டினியூஸாக பண்ணிட்டுங்க. ஃபேஸ் வாஷ் இந்த சென்ஸ் உங்களுக்கு தனியாக மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷ், அந்த ட்ரை ஆகாத ஃபேஸ் வாஷாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுவும் வந்து ஃப்ளேக்கி ஆகிடும் உங்கள் ஸ்கின்.
அதாவது வந்து எப்பெல்லாம் வந்து உங்க ஸ்கின் வந்து ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. லைக் ரொம்ப ரப் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் ஸ்மூத்தாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லியூக் வார்ம் வாட்டர் உங்களுக்கு எந்த வாட்டர் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே லியூக் வாட்டர் வார்ம் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். சில பேர் கோல்டு வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எந்த மாதிரி வாட்டர் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் உங்கள் வாட்டர் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் பை த வே எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த அலோவேரா ஜெல்லை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிம்பிள் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து அப்படி தான் பண்ணி நான் வந்து வேறு எதுவுமே அப்ளை பண்ணல, என் ஃபேஸில் வந்து வேறு எந்த கெமிக்கல் எதுவும் எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட் அலோவேரா ஜெல். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து மேக்கப். மேக்கப் போடும்போது க்ளீன் யுவர் ஃபேஸ் பிஃபோர் டூயிங் அ மேக்கப் அண்ட் ரிமூவ் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. எவ்வளோதான் நீங்கள் வந்து மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணாங்களோ இல்லாட்டி ஆயில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கடைசி நைட் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தூங்கினாதான் அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பியூரிஃபை ஆகும் உங்கள் ஸ்கின். ஏன்னா இல்லை அப்படியே மேக்கப்போட படுத்திக்கிட்டிங்கன்னா அகேன் அந்த மேக்கப் உள்ளே போயிட்டு உங்கள் ஸ்கின்க்குள்ளே போயிட்டு அது திருப்பி உங்களுக்கு பிம்பிள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது அந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் திருப்பி ஆலோவேரா ஜெல் போட்டு நீங்கள் நைட் தூங்க போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க் நான் போட்டுட்டு இருந்தேன். ஷீட் மாஸ்க் வந்து எனக்கு நிஜமாகவே ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுது அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன் ஹைட்ரேட்டிங் லுக்காகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து நல்லா க்ளோயிங் லுக்காகவும் எனக்கு கொடுத்துச்சு வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறது. ஆப்வியஸாக இந்த ஆலோவேரா போடும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும். உங்களுக்கு எந்த ஷீட் மாஸ்க் வந்து நான் ஸ்பெசிஃபை எந்த ஷீட் மாஸ்க் சொல்ல மாட்டேன், எந்த ப்ராடக்ட் நல்லா உங்களுக்கு வந்து செட் ஆகுதோ அது மட்டும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ப்ராடக்ட் போடுறது எந்த ப்ராடக்ட் போட்டாலும் உங்கள் ஃபேஸ்க்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் மட்டும் போடுங்க. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு பிம்பிள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் மேக்கப் ப்ரஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மேக்கப் ப்ரஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. க்ளீன் பண்ணி ஆகணும், நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. அதுக்குள்ளே ஜெர்ம்ஸ் நம்ம ஃபேஸில் போட்டு போட்டு அதுக்குள்ளே ஜெர்ம்ஸ் போய் திருப்பி அதே திருப்பி போட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பிம்பிள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பிம்பிள் இருக்கும்போது நான் ரொம்ப பண்ண தப்பு என்னன்னா மேக்கப் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி மேக்கப் நான் ஜாஸ்தி போட்டுட்ருப்பேன், மேலே போட்டுட்ருப்பேன். பேரனுக்கு வந்து போட்டு எனக்கு வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா வந்து பேரனில் இருக்கும்போது நான் ஒரு விஷயம் பண்ணேன், லைக் பிம்பிள் ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் நான் என்ன பண்ணேன்னா ஒயிட் பேஸ்ட் போட்டால் சரியாயிடும். இட்ஸ் அ பிக் மிஸ்டேக் விச் ஐ மேட் இன் மை லைஃப். இப்போ வரைக்கும் நான் அதை ரிக்ரேட் பண்ணுறேன், ஏன்னா பிஃபோர் ஸ்டார்டிங் யூடியூப். ஸோ அந்த ஹேக் என்னென்னா ஒரு பியூட்டி ஹேக்கில் என்னென்னா ஸோ அது வந்து ஒயிட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒயிட் பேஸ்ட் ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு என்னாச்சுன்னா குறைஞ்சது, லைக் இட் கம்ப்ரெஸ்ட். ஓகே, இட் ஆக்சுவலி கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. பட் அது வந்து என்னன்னா பிம்பிள் வந்து ட்ரை அவுட் ஆகி அந்த ஸ்கின் பீல் ஆஃப் ஆரம்பிச்சுது. எனக்கு என்னோட ஸ்கின்னே வந்து பீல் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. டைம்ல வந்து ரொம்ப ரிக்ரேட் பண்ணேன் ஸ்கின்ல வந்து. ஆலோவேராவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து பிம்பிளும் போகும், உங்க ஸ்கின்ல இருக்கிற டிஸ்கலரேஷன்லாம் அதுவும் ரிமூவ் பண்ணிடும், உங்களுக்கு தேவையில்லாத மார்க்ஸ்லாம் அதுவும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ரெமடி. நீங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் வந்து நிறைய யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆன அப்புறம் தான் நான் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் போகணும்னு நினச்சேன். அண்ட் நான் இப்போ போகும்போது வெளில போனால் கூட ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு வேர் மேக்கப். ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து ஐ ஃபீல் ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் மை ஸ்கின். லிப் கிளாஸ் அண்ட் ஐலைனர், தட்ஸ் இட். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து லிப் கிளாஸ் ஐலைனர் போட்டாலும் ஐ ஆம் ரெடி டு கோ அவுட். ஸோ ஐ ஆம் ரியலி ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் மை ஸ்கின் ரைட் நவ் ஆஃப்டர் மை பிம்பிள் ஜேர்னி. இதுதான் என்னோட பிம்பிள் ஜேர்னி. சீரியஸாகவே சொல்லணும்னா ரொம்ப வந்து தாண்டி தான் நானும் இங்கே வந்திருக்கேன். லைக் ரொம்ப நானே வந்து போச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஹோப் விட்டுட்டு தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருந்தேன். ஸோ நானே வந்து இவ்வளோலாம் தாண்டி என்னோட பிம்பிள் வந்து கியூர் பண்ணனா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஸோ யா கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இருந்துச்சுன்னா கிவ் மீ அ தம்ஸ் அப். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். கூட சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்னோட ஜேர்னிஸ் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அண்ட் சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஸ்டே பிளஸ்ட் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் பாய்.